வெல்கம் டு நியோ குக்கிங். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பைசி சிக்கன் கறி அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படணும் வீடியோ பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, அதில் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு 5, முந்திரி பருப்பு ஒரு 10, இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். காஞ்ச மிளகாய் வந்து லைட்டாக வறுக்கிறதுக்காக அதில் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி பருப்பையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாம் நல்லா ஆறட்டும். இது அப்புறமா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி சேர்க்க போகிறோம், நல்லா ஆறட்டும். அதே பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஏலக்காய் 2, அப்புறம் ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நம்ம வந்து இது கூட வந்து காஞ்ச மிளகாய் வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் வந்து பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருந்ததுனால நான் ஒரே ஒரு மிளகாய் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இல்லைனா ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஒரு 1/2 கேஜி எடுத்திருக்கேன், அதையும் இது கூட நான் சேர்த்துட்டு சிக்கன் வந்து நல்லா வதங்கட்டும். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இது கூட ஸ்பைஸ் பவுடர்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாய், முந்திரியோட ஒரு 3 தக்காளி பழம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கணும். நாட்டு மிளகாய் வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல கலராக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கலராக இருக்கும், காரம் இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்க்குறதுனால காரத்தை இது நல்லாவே எடுத்துரும், வந்து கிரேவியும் ரொம்ப வந்து திக்காக கிடைக்கும். தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அப்படி இல்லைன்னா வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அதுக்காக நீங்கள் வந்து நல்லா மூடி வச்சு ஒரு சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க. நம்ம ஊற்றியிருக்க அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து அதை வந்து கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அப்போனா தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடுச்சு. நீங்கள் ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சிங்கன்னா கீழே வந்து பிடிச்சிரும், அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து எண்ணெய் ஃபுல்லாக வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த டைமில் வந்து 1 கப் அளவு தண்ணி, தண்ணி வந்து சிக்கன் நல்லா வேகிறதுக்காக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு கிரேவி வேணுமோ அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து கொதிக்க வைங்க. உங்களுக்கு ரொம்ப செமி கிரேவியாக வேணும்னா வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூனு, கஸ்தூரி மெத்தி 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்கள் வந்து இறக்கிடலாம். இல்லை ரொம்ப திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இறக்கிடலாம். அவ்வளோதான், ஸ்பைசி சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற சிக்கன் கறி மாதிரியே இருக்கும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணுங்கள்.
இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.